வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மரத்திலிருந்து பலாப்பழம் பறிப்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்கள், பலாப்பழம் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பலாப்பழம் மரம் வந்து தூர்லேருந்து, அதாவது வேரிலிருந்து மேலே உச்சி கிளை வரைக்கும் இருக்கும் பலாக்காய். அது வந்து எப்படி ரொம்ப உயரமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க, மரத்தில் ஏறி, ஏணியை போட்டு மரத்தில் ஏறி மேலிருந்து கயிறை கட்டி கீழே இறக்கி விடுவாங்க. அது ஒரு மெத்தேடு. கொஞ்சம் எட்டரை தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் போதும், அந்த பழத்துக்கு பக்கத்தில் பாருங்கள், ரெண்டு கம்பி போது பாருங்கள், கரண்ட் லைன் போது, அதனால் வந்து அங்கனக்குள்ளே போய் வெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன செய்ய போகிறோன்னா, கீழேருந்தே துரட்டி கட்டி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து விட போகிறோம். கீழே விழுகிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் பழம், ரெண்டு பழமும் நல்லா விளைஞ்சிருக்கு. இப்போ அதை வந்து துரட்டி கம்பு வச்சு மேலேருந்து விழுகிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த உயரத்துக்கு வந்து துரட்டி கம்பு எடுத்தாச்சு. இந்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த துரட்டி மேலே அருவா வச்சு கட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு காயை வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்று விழுந்துருச்சு, ஒன்று விழுந்துருச்சு. இப்போ அடுத்ததையும் கட் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டு பழத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பக்கத்தில் லைன் இருந்ததுனால வந்து இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். ஒருவேளை எட்டரை தூரத்தில் இருந்தால் நம்ம கையிலேயே எடுத்துடலாம், இல்லை ஏணியை போட்டு கயிறை போட்டு இறக்கி விடலாம். ஓகே, ஒன்றும் சேதாரம் ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க. மீண்டும் இன்னும் ஒரு சில வீடியோக்கள் வரும், அதுக்கு பிறகு நம்ம கட்டிட வீடியோ கூட போகலாம். தேங்க்யூ.